விரைவில் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஆரம்பிக்க போதுங்க இதுல விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க கமல்ஹாசன் என்ன ஆனார் அப்படின்னா லாஸ்ட் சீசன்லேயே நமக்கு தெரியும் பிரதீப் அண்ட் கமல் இஷ்யூவில் பிரதீப் மறுபடியும் வந்தால் நான் கமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது இல்லாமல் அப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க கமல் வளவளன்னு பேசுகிறாரு அவர் சரியாக வீடியோஸ் பார்க்காமலே வந்து தீர்ப்பு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய முன்னாடி இருந்த கிறிஸ்பினஸ் இல்லை அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அவராகவே விளையிட்டாரா இல்லையா அப்படின்றதும் தெரிய வரல பட் மக்கள் செல்வனாகிய விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட்டாக வராருங்க இதில் இன்னொரு இதுவும் விஷயம் இருக்குது கொண்டாடுற மக்கள் அப்படியே தூக்கி விட்டுட்டு கீழே அப்படியே தபால்னு போட்டுருவாங்க ஏன்னா அவருடைய கருத்தை அவர் பேசினாலும் அது சில பேருக்கு ஒத்து வராது உடனே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவருக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருது அப்படின்றத அண்ட் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் கன்ஃபார்மான ஆன கண்டஸ்டன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அது யார் யார் அப்படின்னு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துடலாம் இதில் நமக்கு செல்லம்மா சீரியல்ல அங்கிதா இப்ப செல்லமா சீரியல் முடிஞ்சு வச்சு அந்த செல்லமா சீரியலான ஹீரோவான அர்ணவ் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் இவங்களுடைய கான்ட்ரவர்சி போன லாஸ்ட் இயர் பார்த்தோம் ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அண்ட் இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு உரம் இருக்குன்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியா சரி அவங்க ஒய்ஃபும் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அண்ட் இந்த ரெண்டு பேருமே வந்து இப்போ பிக் பாஸ் உள்ள வரப்போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய விஷயம் அண்ட் கண்டிப்பாக கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றத எந்தவித டவுட்டுமே இல்லை நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சீசனில் டைட்டில் வின்ரான அர்ச்சனா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு சொல்லப்படுகிற இவர் அருண் அண்ட் இவர் வந்து பாரதி கண்ணம்மா சீர சீரியல் ஹீரோ அண்ட் சில பல நாடகங்களில் இவருமே பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக போறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அண்ட் அடுத்து யார் அப்படின்னா தீபக் தீபக் நிறைய ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆக கிட்டத்தட்ட அவர் நாடகங்களில் பல இடங்களில் அவர் நடிச்சிருக்காரு தமிழும் சரஸ்வதியும் ரீசென்டாக அவர் நடித்த ஒரு சீரியல் அண்ட் ரொம்ப ஹிட்டான ஒரு சீரியல் கூட ஸோ அவருமே உள்ள என்ட்ரி ஆகிறாரு இவருமே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அண்ட் அடுத்து யார் அப்படின்னா தென்றல் வந்து என்னை தொடும் அதுல பார்த்தீங்கன்னா வினோத் அண்ட் பவித்ரா இந்த ரெண்டு பேருமே வந்து உள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம்டான கன்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஸோ இவங்க ரெண்டு பேருமே இதில் வினோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல சூப்பராக அந்த சூப்பர் சிங்கரில் வந்து பாட்டு பாடுவார் மிமிக்ரி பண்ணுவார் செம சூப்பரான ஆள் அண்ட் பவித்ரா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது போக போக தான் தெரியும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது மக்களிடையே எவ்வளோ வரவேற்பு இருந்தாலும் உள்ளே அவங்க நடந்துக்கிறத பொறுத்து அந்த வியூ மாறும் இல்லையா அடுத்து இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுல்நாத் இவரும் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டர் நிறைய ஏதோ பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஏதோ நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு சம்திங் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான கை தான் இவர் அண்ட் இவர் ஏதாவது கண்டிப்பாக நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்ற வித டவுட்டுமே கிடையாது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பேர்கள் அடிப்படுறது யார் அப்படின்னா பார்த்திபன் உள்ளே வரதாக இருந்தது பட் விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளே வரதாக இருக்கிறதுனால பார்த்திபன் கொஞ்சம் பின்வாங்கிறாரோ அப்படின்ற மாதிரி அண்ட் நம்ம பிக் பாஸ் ரெவ்யூ பண்ணுற ஃபேட்மேன் அவருமே வந்து லாஸ்ட் சீசனுமே போகிறதா இருந்தது அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்பட்டது பட் அவருமே வந்து பின்வாங்கிறதா சொல்லப்படுகிறது ரெண்டு பேரில் யார் வராங்க அப்படின்றது தெரியல பட் கன்ஃபார்ம் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சீரியல்களில் வில்லியாக நடித்த ஃபரீனா இவங்க வந்து கண்டஸ்டன்ட் கண்டிப் கண்டிப்பாக வராங்கன்றது தெரிய வருது அண்ட் இவங்களுமே ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஷாலின் சோயா அண்ட் நம்மளுடைய டிடிஎஃப் வாசன் டிடிஎஃப் வாசன் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது அவர் வண்டி எடுத்து சுற்றி அவர் வண்டியே இது பண்ணிட்டு லைசென்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு பாவம் மனுஷன் கடைக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு அண்ட் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நம்ம ஷாலின் ஜோயா இவங்க குக் வித் கோமாலியிலுமே வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பிக் பாஸ்க்குள்ளே ரெண்டு பேருமே உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த காதல் ஜோடிகளுக்கு நடுவில் ஏற்பட்ட ரிட்டன் கிடைக்கும் அப்படின்றது விஜய் டிவி எதிர்பார்க்குறது போல் ஸோ ரெண்டு பேருமே ஜோடியாக உள்ள விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இவர் வந்து திவாகர் அதாவது ஃபிசியோ இவர் பேசுகிறதே பயங்கர காமெடியாக இருக்குது இவர் உண்மையாலுமே ஒழுங்காக தான் பேசுகிறாரா இல்லை நக்கலுக்கு பேசுகிறாரா அப்படின்றது பெரிய டவுட்டாக இருக்குது அண்ட் பாஸில் வந்து திவாகர் இல்லாமல் பிக் பாஸாக அப்படின்ற மாதிரி அவர் தானாகவே சொல்லிக்கிறாரு அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்களாம் ஃபேன்ஸ்லாம் திவாகர் இல்லாமல் பாஸ் சீசன் எயிட்டாக உப்பு இல்லாத பண்டை மாதிரி சக்கரை இல்லாத சக்கரை பொங்கல் மாதிரி மாதிரி டைலாக்ஸ்லாம் நிறைய விட்டுட்டு இருந்தார் கேட்கவே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு போயிட்டீங்களா வந்து திவாகர் சார் உள்ள போனார் கண்டிப்பா இவர்தான் தான் ஜெயிப்பாரு இவர் மாதிரி ஒரு பொறுமைசாலி திறமைசாலி அநியாயங்கள் கண்டா பொங்கி எழுகிறது நெக்ஸ்ட் இவருமே காத்து கருப்பு கலை இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லலாம் இவருமே ரொம்ப ஃபேமஸ் இவருமே ஒரு மாதிரியான டைப்பான ஆளுதான் தான் அதாவது கான்ட்ரோவர்ஷியலான கண்டென்ட் போட்டு இவங்களாம் பாப்புலரானவங்க ஸோ இவருமே உள்ள வர்றதா தான் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிங்கர் சுஜி இருக்காங்களா அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திக் குமார் இவங்க வந்து ஏற்கனவே விஜய் சேதுபதியை வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லி வச்சிருக்காரு ஸோ விஜய் சேதுபதி தான் ஹோஸ்டாக வராரு இவரை உள்ள இறக்கி விட்டால் கண்டிப்பாக இவர் ஏதாவது பெருசாக கண்டன் கொடுப்பாரு அப்படின்ற நினச்சி விஜய் டிவி இறக்குறாங்களா அப்படின்றது தெரியல ஆக மொத்தத்தில் யாராவது ஏதாவது கண்ட் கொடுத்தாதன அந்த ஷோ நல்லா இருக்கும் ஸோ இவங்க வந்து விஜய் சேதுபதி பிடிக்கலன்னு சொன்னதுனாலே உள்ள தூக்கி போடுறாங்களா அப்படின்றது தெரிய வரல எனி ஹவ் சுஜிமா இனிமேல் நிறைய வேலை இருக்கும் இவங்களை பற்றி பேச இலங்கையிலேருந்து ஒரு ஆள் வேணும் இல்லையா அதே மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு சாங் இருக்குல்ல அந்த ஜின்னுக்கு சிக்காரி அந்த சாங் வந்து இலங்கை தமிழரான வாகீசன் அவர்கள் பாடினது ஸோ அவருமே உள்ளே வர்றதாக சொல்லப்படுகிறது ஸோ கண்டிப்பாக ரேப்பர்லேருந்து ஒருத்தர் உள்ளே விடுவாங்க போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம நிக்சன் மாதிரி இந்த தடவை வந்து வாகீசன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசனில் ரெட் கார்டு இஷ்யூனால் வெளியில் போன பிரதீப் அவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கான்ட்ரவர்ஷியலான ஒரு கண்டென்ட் கொடுக்க பாரு கண்டிப்பாக வந்து மக்களிடையே அவர்கிட்ட நிறைய வரவேற்பு இருந்துச்சு இவர் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அண்ட் மக்கள் யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்ற ஒரு கிளம்போ அதனாலவே உள்ள இறக்குனாலும் இறக்குவாங்க தெரியல ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றது தெரியல அண்ட் மக்கள் போக போக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதையை எப்படி காப்பாற்றுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிக்கவும் ஆசையாக இருக்கு அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவங்கெல்லாம் கன்ஃபார்ம்டான கண்டஸ்டன் இன்னும் சில பேர் உள்ள வர்றதுக்கு இருப்பாங்க அது யாரு அப்படின்றது